நவம்பரில் கொரோனா தடுப்பூசி இந்தியாவில் கிடைக்க வாய்ப்பு, விலை 1000 ரூபாய். தியேட்டர்கள் திறக்க வாய்ப்பில்லை, கடம்பூர் ராஜு தகவல். பிளஸ் டூ மறுக்கூட்டலுக்கு நாளை முதல் வரும் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம், அரசு தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது. கல்லூரி மாணவர்களுக்கு செமஸ்டர் தேர்வுகள் ரத்து, முதல்வர் அதிரடி அறிவிப்பு. மக்களை அச்சுறுத்தும் புதிய ஆபத்து, சத்தமின்றி பரவுகிறது டெங்கு மலேரியா. இதனால் முழு கை சட்டை அணிய வேண்டும், கொசு விரட்டி மருந்துகளை பயன்படுத்தலாம், தனிப்பட்ட உடல் சுகாதாரம் அவசியம் என அறிவுறுத்தல். வீட்டில் இருந்து வேலைக்கான சலுகை டிசம்பர் 31ஆம் தேதி வரை நீட்டிப்பு. வாழும் கலை அமைப்பு சார்பில் 1 கோடி தமிழர்கள் பங்கு பெறும் கந்த சஷ்டி கவச பாராயணம் வரும் 26ஆம் தேதி நடக்கிறது. ராஜ்யசபா எம்பியாக நேற்று பொறுப்பேற்ற தமாக தலைவர் GK வாசன் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் மக்களின் குரலாக ஒழிப்பேன் என்று உறுதிமொழி அளித்துள்ளார். தங்கம் கடத்தலில் ஹிந்தி நடிகர் ஜெயகோஷுக்கும் தொடர்பு, NIA விசாரிக்க திட்டம். கருப்பர் கூட்டத்திற்கு எதிராக கந்தனுக்கு ஆரோகரா, ரஜினிகாந்த் ட்வீட். அயோத்தி பூமி பூஜைக்கான புனித நீர் மணல் திருவேணி சங்கமத்தில் எடுக்க VHP முடிவு. திருப்பதியில் பகுதி நேர ஊரடங்கு, பக்தர்கள் வருகை குறைந்தது.